வணக்கம். குமுதா சிவகுமார். இன்றைக்கி இந்த கோலம் போடுவோம். இந்த லெசனில் S2 பேட்டர்ன் பார்த்துட்ருக்கோம். S2 பேட்டர்னை பேட்டர்ன் பொசிஷன் படி போட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜாயின் பண்ணோம்னா 5.5 வருஷம் கோலம் இந்த மாதிரி வரும். இந்த லெசன் ஃபுல்லாக 9.1 வருஷம் அதை மாதிரி தான் புள்ளி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த 5.5 வருஷ கோலத்தை போடுவோம். அதுக்கு இந்த எஸ் பேட்டர்னை இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜாயின் பண்ணி 5.5 வருஷ கோலத்தை ஃபஸ்ட்டு போடுவோம். ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜாயின் இந்த இடம் 5.5 வருஷ கோலம் முடிஞ்சிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா டாட்ஸை எப்படி ஜாயின் பண்ணான்னு பார்ப்போம். போன லெசனில் போட்ட மாதிரியே தான் இந்த டிசைன் போடுறேன். அந்த லெசனை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், ஒரு தடவை பார்த்துருங்க. இதே டிசைன் எல்லா இடத்துலையும் போட்டுப்போம். இந்த கோலத்தில் இந்த ரெண்டு சைடும் ஒரே மாதிரி ஜாயிண்ட்டு, இது ரெண்டும் வேறு மாதிரி ஜாயிண்ட்டு, இதில் 3 இடமும் ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி தான் இதில் சென்டரில் மட்டும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணலாம் சேர்த்து பெண்ணால் போடும்போது கோலம் எப்படி வருதுங்கிறத புரியும். இன்றைக்கு கிளாஸில் ரெண்டு சைடு ஒரே மாதிரி ஜாயின் பண்ணால் எப்படி வருதுங்கிறத பார்த்தோம். இதேமாரி நிறைய கோலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி போடலாங்கிறத காட்டியிருக்கேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக ஜாயின் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் ஒரே மாதிரி ஜாயின் பண்ணோம்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி ஜாயின் பண்ணும். இதை 3 இடம் ஜாயின் பண்ணாமல் 2 இடம் ஜாயின் பண்ணலாம். அல்லது இதை 3 இடம் ஜாயின் பண்ணலாம். அல்லது மாற்றி மாற்றி இந்த மாதிரி, அதாவது ரெண்டு சைடும் ஒரே மாதிரி ஜாயின் பண்ணி கோலத்தை புதுசு புதுசாக உருவாக்கலாம். இதை மாதிரி நடுவில் 5.5 வருஷ கோலம் எதை வேணாலும் போட்டு மேலே இருக்கிற இந்த 3 டாட்ஸை இதை மாதிரி ஜாயின் பண்ணலாம். அல்லது நடுவில் 3.3 வருஷ கோலம் போட்டு மேலே இருக்கிற அந்த 3.1 அந்த மாதிரி புள்ளி வச்சு போட்டோம்னா 7 கோலம் வரும். இதை இன்னொரு நாள் தனி லெசனாக சொல்கிறேன். அடுத்த கிளாஸில் செகண்ட் ப்ளேஸ் ஜாயின் பண்ணி போட்டு மேலே இருக்கிற 3 டாட்ஸை வந்து வேறு மாதிரி ஜாயின் பண்ணி புது விதமாக கோலத்தை உருவாக்குவோம். வணக்கம்.